hi friends we have third prize winners have a second prize winner yes it is not two people it's only one person because uh, winners winners in nama solli irundhomna there will not be a value to that so i want this to you know be made as exclusive as it is so for the second and the first prize so romba used dhaan in the decision at the so second prize goes to miss Induja. ஹலோ மேம் குட் ஈவினிங் மேம் அந்த நவராத்திரி கான்டெஸ்ட் அதை பார்த்தேன் உங்கள் ஷார்ட்ஸ்லேயும் பார்த்தேன் வீடியோலேயும் பார்த்தேன் இதை வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியல மேம் நீங்கள் வந்து அதை எல்லாருக்கிட்டேயும் ஷேர் பண்ணுவீங்களா என்னங்கிறத பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை ஆனால் வந்து இப்போ எனக்கு ஒரு பாட்டு வேணும்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து சக்கன்னு உங்களோட சேனலில் தான் போய் தேடுவேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு எனக்கு அதில் இருந்துச்சு அப்படின்னாலே எனக்கு பாதி பாதிபாடம் தீந்துரும் பாதி இல்லை எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த வேர்டுன்னு வந்து திந்துரும் ஸோ தென் ஐ வில் மெக்கிய லிரிக்ஸ் எழுதிட்டு உங்களோட தான் வந்து மெயின் நோட்ஸாக வச்சுக்குவேன் அதுக்கப்புறம் அந்த பாட்டை வந்து இன்னொரு மொபைலில் ப்ளே பண்ணிவிட்டு உங்களோட நோட்ஸ் எடுத்துட்டு ப்ளே பண்ணி அந்த சாகித்யம் கரெக்டாக வர மாதிரி அப்படியே எடுத்துகிட்டு வருவேன் எடுத்துகிட்டு வந்து திரும்ப அதில் ஏதாவது சின்ன சேஞ்சஸ் ஏன்னா நீங்கள் வந்து கேரிஓக்கி ட்ராக் இல்லாமல் பண்ணியிருப்பீங்க இது கேரியோக்கியோடு பண்ணும்போது சில ஸ்மால் ஸ்மால் சேஞ்சஸ் மாற்றுற மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ் நல்லா கரெக்டாக செட் ஆகும் அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா மாற்றிக்குவேன் இல்லைன்னா அதே மாதிரி வச்சுக்குவேன் ஸோ இது மாதிரி பண்ணிவிட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு முடிச்சுக்குவேன் உங்கள்கிட்ட இல்லைன்னா அவ்வளோதான் அதுக்கப்புறம் நான் வந்து கூகுள் போகணும் யூடியூப் போய் யார் யார்கிட்ட இருக்க நோட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்து எடுக்கணும் இன்னும் எனக்கு அந்த நாலேஜ் கிடையாது நானாகவே நோட்ஸ் எழுதுறதுக்கு தெரியலை நான் ட்ரை பண்ணேன் இட் டேக்கிங் டூ மச் டைம் அதாவது நம்ம கையில் நெய்யை வச்சுட்டு எதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் வெண்ணெயை வச்சுட்டு எதுக்கு நெய்யெடுக்க ரொம்ப கஷ்டப்படணுங்கிற மாதிரி சக்கன போய் அப்படியே சஃப் பண்ணிடுறது ஸோ கூகுளில் யூடியூப்பில் எங்கேயாவது போய் தேடணும்னா எங்கேயாவது கிடச்சிருது அப்படி கிடைக்கல நான் பண்ணி ஆகணுங்கும் போது தான் நானாகவே எழுதுவேன் எழுதுவேன் ஆஹ் ஸோ உங்க நொட்டேஷன்ஸ் இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இதுதான் வந்து சொல்லணும் அது மட்டும் இல்லாம இப்ப வேற ஒருத்தவங்கள்ட்டையும் இருக்கு உங்ககிட்டயும் இருக்கு அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நான் உங்களோட தான் எழுதிக்குவேன் அவங்கள்தையும் கேட்பேன் ஆனா உங்களோட தான் என்னைக்குமே நான் மெயினா வச்சுக்குவேன் ஆஹ் தான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் மேம் அது மட்டும் இல்லாம நான் பார்த்ததுலயே யாரா இருந்தாலும் சரி அவங்க கிட்ட நம்ம ஒரு ஹெல்ப்னு போய் நின்னோம்னா அவங்க வந்து தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிடுறாங்க ஆஹ் தெரியாம தெரியாம இருக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனா நான் கேட்பேன் தே ஓன்ட்ரி அவங்க ஏதாவது சைடா ஏதாவது அப்படியே பண்ணி மளிப்பிடுறாங்க அது நான் நிறைய இடத்துல ஃபேஸ் பண்ணிட்டேன் பட் யூ ஆர் த ஒன்லி ஒன் உங்களுக்கு தெரிஞ்ச அப்படியே சொல்லுவீங்க நீங்க நான் அதை நிறைய இடத்துல பாத்திருக்கேன் இதுதான் பாயிண்ட் நம்பர் டூ ஸோ இது இந்த கேரக்டர் வந்து எல்லாருக்கிட்டே இல்லைன்னு நான் அடிச்சு சொல்லுவேன் சில பேர்ட்ட இருக்கலாம் நான் பார்த்ததில்லை பாயிண்ட் நம்பர் த்ரீ பாத்தீங்கன்னா இப்போ நான் எந்த டைம்ல ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்கணும்னா டக்குனே மைண்டுக்கு வர்றது நீங்கள் தான் இப்போ வந்து மேம் இந்த ட்ராக் வந்து என்ன பிச்சில் இருக்கு நான் எப்படி ஆரம்பிக்கலாம் என்ன டவுட்டா இருந்தாலும் சரி உங்கள்ட்ட வந்து நான் கேட்டேன்னா மினிமம் நீங்கள் ஆஃபீஸில் இருந்தாலும் சரி என்ன ஒர்க்கில் இருந்தாலும் சரி வாய்ஸ் மெசேஜ்ல ரிப்ளை பண்ணிடுவீங்க உடனே பண்ணிடுவீங்க இல்லை நீங்கள் ஃப்ரீயா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா யூ வில் கிவ் த டீட்டைடு லாங் வாய்ஸ் மெசேஜ் ஆர் மெசேஜ் கொடுப்பீங்க வந்து எனக்கு என்ன சொல்யூஷன் வேணுமோ அது அப்படியே கிடைச்சிரும் ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஈக்குவல் டு நீங்க தான் நான் பாத்திருக்கிறது இல்லை ஸோ எனக்கு வந்து நீங்க எனக்கு லைன்ல வரலன்னா ஓகே நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நானும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு நினைப்பேன் பட் எதுக்கும் வாய்ஸ் மெசேஜ் கொடுத்து வைப்போம்னு கொடுப்பேன் ஆனால் நீங்க எவ்வளோ பிஸியா இருந்தாலும் உடனே ரிப்ளை பண்ணிடுவீங்க எனக்கு அது மாதிரி நிறைய என்னோட நம்ம ரெண்டு பேரோட வாய்ஸ் வாட்ஸ்அப் வந்து சாட்டிங்ல போனோம்னா ஃபுல்லா நான் உங்களுக்கு ஹெல்ப் கேட்டிருக்கிறது நீங்க எனக்கு பண்ணியிருக்கிறது தான் இருக்கு ஃபுல்லாவே அதை பார்க்கும்போது நான் அடிக்கடி வட்ட கூட சொல்லுவேன் ஸோ திஸ் இஸ் பாயிண்ட் நம்பர் த்ரீ அதாவது ரெஸ்பான்ஸ் நீங்க உடனே பண்ணுவீங்க இதுதான் மேம் இது மேல சொல்லிட்டே போகலாம் அதே மாதிரி இந்த குரூப்லயும் சரி நீங்க ஒவ்வொருத்தவங்களையும் மோட்டிவேட் பண்றது இது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரிப்ளை கொடுக்கறது அது வந்து மேபி இப்ப இருக்கிற டைம் ஷெடியூல் டைம் பிஸில நீங்க கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் ஆனாலும் நீங்க கொடுக்காம இருந்தது எல்லா பிகினர்ஸையுமே மோட்டிவேட் பண்ணி எடுத்துட்டு வருவீங்க இன்டர்மீடியட்ஸையும் அப்ரிஷியேட் பண்ணி தூக்கி விடுவீங்க யுவர் ஆஃப் அந்த விஷயத்துலையும் அப்புறம் இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம் மேம் இதுதான் எனக்கு ரொம்ப தெரிஞ்சதில்ல அதே மாதிரி ஒரு குரூப் பெர்ஃபார்மன்ஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா இவங்க அவங்க ஒரு பாரபட்சம் பார்க்காம எல்லாருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க நான் வந்து அது உங்ககிட்ட பார்த்துருக்கேன் நிறைய குரூப் பெர்ஃபார்மன்ஸ் நான் மிஸ் பண்ணியிருந்தா கூட நான் பண்ணதுலயே நான் நோட் பண்ணியிருக்கேன் ஆஹ் நீங்க வந்து அந்த அந்த இடத்துல எவ்வளவு கோவம் வர்ற மாதிரி ஜாயின் பண்ண மாட்டாங்க பண்ணிருக்க மாட்டோம் ஆனாலும் நீங்க வந்து அந்த அந்த நேரத்துல ரொம்ப கோவப்பட்டாலும் அது எல்லாருக்குமே தான் அது தப்பா சொல்லல நானு நானா இருந்தா அவ்வளவுதான் வேணாம்ப்பா இந்த பெர்ஃபார்மன்ஸ் வேணாம்லாம் போயிருப்பேன் பட் யூ அந்த நேரத்துல வந்து அந்த இதை தாங்கிக்க முடியாம ஒரு சில கோவம் வந்தாலும் உடனே அதை மறந்துட்டு அப்புறம் அப்படியே யூ ட்ரீட் லைக் எவ்ரி ஒன் எல்லார மாதிரியும் தான் அப்படியே அவங்களை கொண்டு வந்துருவீங்க அது யாரா இருந்தாலும் சரி ஸோ அந்த விதத்தில் வந்து சீரியஸ்லி மேம் நீங்கள் வந்து உங்களோட ஃபீல்டில் தட் இஸ் நம்ம ஃபீல்டில் நீங்கள் வந்து இன்னும் மெல மெல்ல மேலே போயிட்டே இருக்கணும் அதே மாதிரி நான் சொல்லணும்னு நினச்சது இது ஒன்று தான் நீங்களும் வந்து இந்த நெட்டில் வந்துட்டு அதாவது லேப்டாப்பில் வந்து எடிட்டிங் எல்லாம் கற்றுக்கோங்க ஏன்னா கண்டிப்பாக எங்களுக்கு வந்து இப்படிலாம் பண்ணலான்னு தெரியறது உங்களால் மட்டுமே தான் இருக்கும் வேற யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே அதனால சொல்றேன் சோ நீங்க சீக்கிரமா அதுலயும் கத்துக்கோங்க அதுல கத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட சவுண்ட் குவாலிட்டி வந்து நல்ல வெளியில தெரியும் இப்பவே நல்லா இருக்கு இன்னமும் நல்லா பிரைட்டா நல்லா இருக்கும் அப் அதெல்லாம் கத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நாங்களும் உங்க பின்னாடியே தொடர்ந்து முன்னேறிட்டே வந்துட்டு இருப்போம் மேம் ஸோ நைஸ் ஆஃப் யூ உங்களை வந்து இந்த லைஃப்ல நான் மொதல் நாள் பார்த்தது மொதல் நாள் ஃபர்ஸ்ட் ஃபோனில் பேசுனது அதுக்கப்புறம் உங்கள் நேரில் பார்த்தது அந்த ஹாப்பி மூமெண்ட்ஸ்லாம் வந்து என்றைக்குமே எனக்கு வந்து அப்படியே அந்த பூ மலர்ந்த மாதிரியே தான் அப்படியே அந்த தாட்ஸ் இருக்கு எனக்கு ஸோ ஐ ஆம் வெரி லக்கி டு ஹாவ் யூ இன் மை லைஃப் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் மேம் ப்ளீஸ் பி வித் தஸ் இந்த ஹோல் ஜேர்னி ஓகே மேம் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் மேம் தேங்க்யூ பாய் Hearty congratulations, Induja. Thanks for participating. Keep rocking.